ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்னா, ஈஸ்வரி வந்து கும்பகோணத்துக்கு, ஈஸ்வரி, ராமமூர்த்தி, இனியா, பாக்கியா, எல் நாலு பேர் வந்து கும்பகோணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து உன் கல்யாணத்தில் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சாவித்திரி வந்து சொல்கிறாங்க. கல்யாண கலாட்டா உடனே வந்து பார்த்தா ஈஸ்வரி பயங்கரமாக சிரிச்சுன்னு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஈஸ்வரி வந்து பழையபடி நல்லா ஆயிட்டா, மனசு நல்லா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமமூர்த்தி, பாக்கியா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பா மனசு நல்லபடியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கட்டுறாங்க. ஜெனி வந்து பார்த்திங்கன்னா நேரம் போய் டீ போட்டு வராங்க. அதில் டீ தூளையும் சீனியையும் அள்ளி போட்டிருக்காங்க. செளியன்னும் குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எலினும் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி மறுபடியும் வந்து இன்னொரு டீ போட்டு கொண்டு வரவா, ஆனால் இது நல்லா இல்லைன்னா ஐயோ சமையலுக்கு உங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகுது, தயவுசெய்து இனிமேல் நீங்கள் கிச்சன் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செளியன்னு எலியிலும் ஓடியே போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க. கோபி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கண் முழிச்சார், ராத்திரி பயங்கர கூத்து அடிச்சிருக்காரு, நினைவே இல்லாமல். காலையில் வந்தோடனே ராதிகா வந்து என்ன நினச்சிட்டீங்க மனுஷன், ராத்திரி வந்து எங்கள் அம்மாவை தாறுமாறாக அப்படி வந்து பேசினீங்க, பயங்கரமாக ராத்திரி நீங்கள் வந்து பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு திட்டுறாங்கண்ணா. என்ன பண்ணேன் அப்படி, என்ன பண்ணீங்களா, என்ன பண்ணேன்னே உங்களுக்கே தெரியலையா, பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து கமலா வந்துடுறாங்க. கமலா வந்தோடனே மறுபடியும் நான் அப்படி தான் சொல்லுவேன், உங்கள் அம்மா ஒரு மோசமான ஒரு பொம்பளை, அப்படி எப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இதே பார்த்துட்டு கோபி டென்ஷனாக, இந்த பாருங்கள் எங்கள் அம்மாவை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை பேசினேன் மரியாதை கெட்டுடும், அதுதான் ராத்திரி சொன்னீங்களே மரியாதை கெட்டுடும் கமலா, அது இதுன்ட்டு அப்படி தான் சொல்லுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற உடனே என்னது இனிமேல் என் வாய் பேசாது கை தான் பேசும் சொல்லி கையை ஓங்கி வர்றாரு. இதை பார்த்துட்டு கமலா அப்படியே பயந்து போயிட்டாங்க, பயந்து போயிட்டாரு. கோபி இப்படிலாம் செய்வாரா, உடனே ராதிகா பெருசாக கத்துறாங்க, கோபி என்ன நினச்சிட்டீங்க மனசுக்குள்ளே, வாயால் பேசினீங்க இப்போ இப்படி பண்ணுறீங்க, இனிமேல் இப்படி நடந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு மரியாதை கிடையாது, நீங்கள் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் மரியாதை இல்லாமல் அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க, எப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, இவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, எனக்கும் உங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கோபி வந்து சொல்கிறாரு. இதனால் ராதிகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி கோபி வந்து பேச கோபிக்கு ராதிகாவும் பயங்கர சண்டையாயிடுச்சு, ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க, இப்படிலாம் நான் ஒரு நாளும் இப்போ நீங்கள் நடந்ததே கிடையாது, உங்கள் அம்மா வந்து இப்படி எங்கள் அம்மா மரியாதையில் பேசும்போது நான் என்ன உங்கள் அம்மாவுக்கு ஏற்க நான் இருக்கு மதிப்பு கொடுக்கணும், வயசுக்கு தக்கணவாக நடந்துக்கிறாங்க, உங்கள் அம்மாவோட பிள்ளை இருக்கணும்னு அப்படி இருந்து பேசினோடனே கமலா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, ராதிகாவும் அப்படியே சாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்து கோபி நேர போகிறாரு. ஆஃபீஸில் போய் கண்ணா அப்படின்னாலும் எல்லாரையும் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து கோபியோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஏண்டா ஏண்டா அப்படி கத்துற அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நேற்று ராத்திரி என்னென்ன கலாட்டாக பண்ணேன் அப்படி தெரியுமா அப்படி, நானா அப்படி ஆமா அப்படின்னு வந்து சொல்கிற வீட்டை ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ராதிகா கமலா இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. நீ ராத்திரி என்ன பண்ணாங்கிறத சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கடைசியில் பாவம் உன்னுடைய பையங்க செளியன்னு எழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வீட்டில் கொண்டு விட்டு விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அப்படியே கோபி சாக்காராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.